ஏன் விஜய பிரபாகர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்க கேட்கலாம். அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மொத்தம் விருதுநகர் தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதுல விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது 380,878 வாக்குகள். அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் வந்து 4,379. அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த 4,379 வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, தப்பால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜய பிரபாகர் இழந்தது 0.04%. அதாவது 0.5% கூட கிடையாது, 0.4% தான் அவர் வந்து தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். விஜய பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி விட்டிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. எனவேதான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டை நீங்க பாத்தீங்கனாலே புரியும் எப்படியெல்லாம் அங்க வந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் வந்து அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்புல இருந்து நாங்க இதை மொத்தமா எடுத்திருக்கோம். எதுலையுமே வந்து 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரல. வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார், ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டயே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்கு இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க. அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே, எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்றார், எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால இதை சமாளிக்க முடியல, என்னுடைய போனை நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார். அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது, யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது, எந்த சக்தி அப்படிங்கறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணும்ன்றதுனாலதான் நான் இந்த பிரஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல். எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்றார். அது வரைக்கும் 4 தொகுதிகளில இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்கு கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 40 திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு. அப்ப எதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேலதான் அமைச்சர் பெருமக்கள், 4-3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில மாணிக் தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே வந்து 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்றார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில அங்க உட்கார்ந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுவே முதல் தவறு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்கை நிறுத்துறார்?
நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க அங்கேயே கேட்கல, ஏன் இதை வந்து அங்கேயே தடுத்திருக்கலாமே, உங்களுடைய பவர் ஏஜென்ட், எங்களுடைய பவர் ஏஜென்டராக அண்ணன் வந்து கேடிஆர் தான் அங்க இருந்தார். அவர் வந்து முறையிடுகிறார், தவறு நடக்கிறது, இதை தடு நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார். கேடிஆர் அண்ணன் கேட்கிறார், இங்க வந்து கவுண்டிங் சரியில்லை, தவறு நடக்குது, இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளவு முறை அவர் சொல்லியிருக்காரு. நம்ம கட்சி சார்பாக, அதிமுக சார்பாக அங்கு உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்கிறாங்க, இது வந்து இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீகவுண்டிங் போகணும் அப்படின்னு. அதுக்கு வந்து அங்கு இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்க்கல். அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில போலீஸ் போர்ஸ் ஃபுல்லா உள்ள இறக்கி, ஐஜி டிஐஜியில இருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ள இறக்கி அங்க வந்து ஒரு நியாயத்திற்கு செவிசாய்க்காம அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 13வது ரவுண்டுக்கு பிறகு அங்கு தவறுதல் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்றாங்க. 5 பாக்ஸ், அதாவது 13வது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு 18வது பாக்ஸுக்கு போயிட்டாங்க இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங். அப்போ கேடிஆர் அண்ணன் கேட்கிறாரு, ஏன் இந்த 5 பாக்ஸ் ஓபன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்க வந்து 18வதுக்கு போகணும், ஏன் நிறுத்தினீங்க என்று அவர் கேட்ட பிறகுதான், அதை தடை விதித்த பிறகுதான் மறுபடியும் 13ல் இருந்து 13, 14, 15, 16, 17 இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல கவுண்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் அப்புறம் 18, 19 இதுல 3 இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க, அதை ஓபனே பண்ணல. அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓபன் பண்ணல என்று முறையிட்ட பிறகு, அதற்கு பிறகு அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கிற அந்த அந்த சீட் இருக்கு இல்லையா, ஓட்டு போட்ட சீட், அதை வச்சு கவுண்டிங் பண்ணி 25வது ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தபால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலுமே காலையில முதல் வேலையாக தபால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க. ஆனா விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடிச்சு மிட் நைட் வரைக்கும் தபால் ஓட்டை எண்ணினது ஒன்லி விருதுநகர் தொகுதியில மட்டும்தான். இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது. எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் 40 தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் அங்க நடந்திருக்கிற ஒரு விஷயம். நாங்கள் உடனடியாக அதை வந்து கேட்கும்போது அது வந்து யாருமே அதை செவிசாய்க்கல. அதனால இன்றைக்கு நாங்கள் இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்தே இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம். எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன், மீண்டும் நிச்சயமாக அங்க ரீகவுண்டிங்கை உடனடியாக செய்து என்ன அங்க ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பது நிரூபிக்கணும். உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நான் தலைவனங்க ஏத்துக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர், இதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன், 50-60 வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஆட்சியில இருக்கீங்க, ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தல்ல நிக்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களா, ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர் அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை வந்து ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் வந்து போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். அதுலயும் சூழ்ச்சி செய்து அவர் வந்து ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி கலெக்டரே என்னால பிரஷர் தாங்க முடியல, என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், மீண்டும் விருதுநகர் தொகுதியில ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த
பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.